அஸ்லாம் வலைக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபர்ட்டியில் அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 8.2க்கு தேவையான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சரிங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவி சொல்லுவாங்க. சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு 100. சரிங்களா? சிக்மா டிவைட் பை எக்ஸுக்கு மேலே ஒரு பார் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் பார் இன்டு 100. ஸோ இந்த சிவியோடைய யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜ் வந்து யூனிட் பண்ணுவாங்க, மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ், இஸ் கால்ட் அஸ் யூனிட். சரிங்களா? சிவியோட யூனிட் வந்து என்ன சொல்லுவாங்க, பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதில் இது சிக்மானா என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சிக்மா நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ் 8.1 படித்தோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ண பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் பார்னா என்ன மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சமேஷன் எக்ஸ் டிவைட் பை என். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம இதில் படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்சிஸ்டன்ஸ்னா நிலைப்புத்தன்மை, இது வந்து நிலைப்புத்தன்மை இல்லாமல். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 100 மார்க் வைக்கிறாங்கன்னா எல்லா மேக்ஸ் எக்ஸாமோ இல்லை சயின்ஸ் எக்ஸாமோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம்லையோ நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து 70 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்சிஸ்டன்ஸ். ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் 100, ஒரு எக்ஸாமில் நீங்கள் 35 அப்படின்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ இந்த கன்சிஸ்டன்சியும் இன்கன்சிஸ்டன்சியும் வந்து மெஷர் பண்ணது தான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நமக்கு என்ன தேவைப்படுது. அதை நம்ம இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ அண்டு த அப்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ் கரஸ்பாண்டிங் டேட்டா. என்ன சொல்கிறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவியோட ஆன்சர் வந்து ஒன்று லெஸ்ஸாக இருக்கலாம் இன்னும் மோராக இருக்கலாம். ஸோ ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ண சொல்லு. லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து கன்சிஸ்டன்ஸ் நிலைப்புத்தன்மை அதிகம். அப்படின்னா எல்லா இதுவுமே வந்து அவங்க கான்ஸ்டன்ட்டாக மார்க் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அது இன்னொரு இதுனா மோர், அதாவது சிவியோடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக வருதுன்னா அப்போ அவங்க எடுக்கிற இன்கன்சிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா வச்சுங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா 10 மேட்ச் நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் 50 ரன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட் எல்லா மேட்ச்சும் 50 ரன் எடுத்து அவுட் ஆயிடுறாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இன்கன்சிஸ்டன்ட் என்ன அர்த்தம்னா ஒரு மேட்ச்சில் வந்து நமக்கு 75 ரன் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச்சில் வந்து நமக்கு 25 ரன் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச்சில் வந்து 100 ரன் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் வந்து டக் அவுட் ஆகி போயிடுறாரு அப்படின்னா வந்து அவங்க வந்து இன்கன்சிஸ்டன்ஸ் அர்த்தம். சரிங்களா? அப்போ நமக்கு ரெண்டு டேட்டா கொடுப்பாங்க, அந்த ரெண்டு டேட்டாலையும் வந்து எது வந்து மோர் கன்சிஸ்டன்ஸ், எது வந்து அதிகமாக வேரியேஷன் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து சிவியோடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது பொறுத்து அது வந்து லெஸ்ஸாக இருக்கா மோராக இருக்கா பார்க்கணும். லெஸ்ஸாக இருந்தால் அவங்க தான் வந்து கன்சிஸ்டன்ஸு, மோராக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்கன்சிஸ்டன்ஸ்.